அடடா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டேஸ்டியான அடை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு அடையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கடையில் வாங்கின அடையை நான் சின்ன சின்னதாக கையால் நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அடை நல்லா வெந்த அப்புறமா தான் நம்ம ஜாகிரி சிரப் ஆட் பண்ணணும். சாதம் ஆனால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் ஒரு கப் அளவு ஜாகிரி பவுடர் கூடவே அரைக்கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாகுபதத்துக்கு கொண்டு வர வேண்டாம், ஜஸ்ட் பாயில் பண்ணால் மட்டுமே போதும். இப்போது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடை நல்லா வேகணும், இடைக்கடி கிளறி விட்டுக்கோங்க. பிகாஸ் அது பாத்திரத்தோடு ஒட்டுறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ அடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே அந்த ஜாகிரி சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவுமே கொதி வர்ற அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொஞ்சோண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் துருவலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ரெண்டாவது தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியுமே பாயில் பண்ண விடுங்க. ஜாகிரி பவுடரோட அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும்னா ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அரை கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்த உடனே முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்பீங்கள, சாதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ரொம்ப கொதிக்க விடணும் அப்படின்றது இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம கூட இன்னொரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யில் முந்திரி, திராட்சை, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான அடை பாயசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.